குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தேதி 18/12/23. நம்ம இப்போ அரியலூருக்கு, அரியலூரில் டால்மியாபுரத்துக்கு பக்கத்தில் கொரத்தக்குடி திரு தர்மராஜ் அவங்களுடைய பண்ணையில் இருக்கோம். தெரியும், தமிழர் வேளாண்மை முறைன்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா காடு மண்டி போய் கிடக்கும். இதுதான் தமிழர் வேளாண்மை. நீரை உருவாக்கணுங்கிற அடிப்படையில் இதோ தூரத்தில் பாருங்கள், கண்ணு கட்டின வரைக்கும் இந்த பகுதியில் மானாவாரி விவசாயம் தான் சோளம் சரியாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நீரை உருவாக்கணுங்கிற அடிப்படையில் நீரை உருவாக்கி தண்ணீரை நிறுத்தி நெல்லை விளைய வச்சிட்ருக்கோம். இது இந்த 4-5 மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரி. அதை உப்பு நீரை நல்ல நீராக மாற்றுறதுக்கும், ஊர் மண்ணை நல்ல மண்ணாக மாற்றுறதுக்கும், நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அப்போல்லாம் அதை பயிர் செஞ்சுக்கலாங்கிறதுக்கும், நீரை சேமிக்கணுங்கிறதுக்கும், நீரை கொண்டு நீரை பூமியில் உருவாக்க முடியும் என்பதற்கும், ஒரு வருடம் பெய்கின்ற மழையை அடுத்த வருடம் வரையில் அழியாமல் பூமியிலே நிறுத்தி காண்பிக்க முடியும் என்பதற்கும், வேண்டும் போதெல்லாம் எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதற்கும், சரியா, இன்னும் விதைத்தால் மட்டுமே போரும் அல்லது போதும் அல்லது நடவு செய்தால் மட்டுமே போதும், அறுவடைக்கு வந்தால் போதும் என்கிற அளவிலே, வேளாண்மை என்பது வேலை செய்து கொண்டே இருப்பது அல்ல, இரவும் பகலும் உழைத்து கொண்டே இருப்பதல்ல, உரத்தை கொட்டி உரம் என்ற பெயரிலே அதற்காக உழைத்து கொண்டே இருப்பதல்ல, பூச்சி மருந்து என்ற பெயரிலே இரவு பகல் தூங்காமல் பூச்சி பிடித்து கொண்டு இருப்பதே, பூச்சிகளை பிடித்து கொன்று கொண்டே இருப்பதல்ல என்ற அடிப்படையில் எழும்பி நிற்கின்ற ஒரு பண்ணை. இதை பாருங்கள், களை உள்ளே நடக்க முடியாத அளவுக்கு உள்ளே போனால் பாம்புகள் தான் கிடக்கும். இதுக்குள்ளே மாதுளை எழும்பி நிற்கிது, காய்ச்சிக்கிட்டு இருக்கு, மாதுளை வருது. மாதுளை காய் பறிக்க மட்டும் போனால் போதும், இந்த களை செடிகள் எல்லாம் களைகளே பயிருக்கு உரம் என்று செய்து காண்பிக்கின்ற ஒரு பண்ணை. இந்த களையெல்லாம் தானாகவே காஞ்சி கடைசியில் செத்துக்கிட்டு இருக்கு பாருங்க, மாதுளையெல்லாம் பழுத்துக்கிட்டு இருக்கு. களைகளை அழித்து உரமாக ஆக்க கற்றுக்கிட்டோம்னா களைகளே மிகச்சிறந்த உரம். ஏன்னா அத்தனை விதமான களைகள் இருக்குது, ஒரு ஒரு கீரையிலையும் ஒரு ஒரு சத்து இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லுவாங்க. இத்தனை லட்சம் புல்லு செடிகள்லாம் முளைக்குது, அப்போ அதில் ஒரு சத்து இருக்குமே, அதை மண்ணுக்கு உரமாக்கினா எவ்வளோ நல்லது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. 9 விதைங்க, 50 விதைங்க, 5 விதைங்க, இதையெல்லாம் விதைச்சி பயிரிட்டு அதுக்கப்புறம் உழுது அழிச்சிருங்க. முதல்ல உழுது நவதானியம் விதைங்க அல்லது வேறு ஏதாவது பயிரெல்லாம் விதைங்க, இதையெல்லாம் மடக்கி உழுது அழிச்சிருங்க. ஏய், அங்கே தானாக முளைக்கிற புல்லு பூண்டெல்லாம் உரம் தானே, அதை உரமாக்க கற்றுக் கொடுத்தான்னா தானாகவே செலவு இல்லாமல் விளையுது, உருவாகுது, மழை பெஞ்சாலே உருவாகுது. அதையே உரமாக மாற்றுற ஒரு தொழில்நுட்பத்தை ஏங்க கற்றுக் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு யாரும், இந்த உரம் உண்டாக்குறதுக்காக சில பயிர்களை போட்டு உழுது நோண்டிக்கிட்டு அதுக்கு பூச்சி மருந்து அடித்து அதை காப்பாற்றி அதுக்கப்புறம் அதை உழுது மண்ணில் அழித்து அதுக்கப்புறம் உரத்தை உண்டாக்கி அப்புறம் பயிர் வைங்கன்னு சொல்லி கொடுக்குறத சொல்லி கொடுக்குறீங்களே, தானாகவே முளைக்கிறதெல்லாம் உரமாக மாத்திர வித்தையை கற்றுக் கொடுங்கள, கற்றுக் கொடுத்தா என்ன அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் செஞ்சு பார்க்கணுங்கிற முயற்சியில் வந்திருக்கோம் இங்கே. இதையும் தாண்டி பயம் வந்து இந்த ஊர் மக்களோ ஆட்டு மாட்டுக்கு அழிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு இந்த தோட்டக்காரு ஏன் அனுமதி இல்லாமல், ஏன்னா நான் வந்து எதையுமே பிடுங்கக்கூடாது, அதை உரமாக மாற்றின இந்த மாதிரி காய வச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். உள்ளே வர பயந்துக்கிட்டு யாராவது மக்களோ வேலை செய்கிற மக்களோ கெஞ்சி கூத்தாடி இதெல்லாம் அறுத்துக்கிட்டு போயிருக்கு பாருங்கள், கட்ட கட்டையாக இருக்குது. இதெல்லாம் அறுத்துட்டு போயிட்டாங்க, பில்லை அறுக்கிறாங்க, தினம் அறுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இது இருந்துன்னா எவ்வளோ உரம், கிட்டத்தட்ட இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 டன் தழை உரங்க. இதை யாராலையாவது உருவாக்கி கொடுக்க முடியுமா? மடக்கி உழுது அழுதா பசுமையாகவே அது அழிஞ்சு மண்ணை கெடுத்துரும். காஞ்சி உழும்போது இந்த மாதிரி காய்ந்த புல் மண்ணில் உழும்போது இது மண்ணை அழிக்காது, இதில் பாசி பிடிக்காது. இது வந்து இந்த மண், இது வந்து பச்சை தழை உழுந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளே அது அழுகும், வெந்து போகும். ஆனால் இது காஞ்சி உழுந்துனா வெந்து போகாது, மட்கி எருவாகும். ஒரு பொருள் மக்கி எருவாகும் போது தாங்க எருவாகும், பச்சையாக மடங்கி உள்ளே போகும்போது வெந்து போகும், அழுகி போகும் அல்லது தண்ணியில் கடந்தால். ஆனால் காஞ்சையில் தண்ணியில் கடக்கும்போது அழுகாது, ஊறி நனைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். இது தாங்க உரம். ஒரு செடி தானே வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சு காலம் கடந்து கீழே விழும்போது அது மண்ணுக்கு உரம், மட்கும். பச்சையை போட்டு உள்ளே முடிஞ்சிங்கன்னா வெந்து போகும், அழிஞ்சு போகும், மண்ணையும் அது அழிக்கும், அந்த வெப்பம் மண்ணையே அழிக்குங்க. எருன்னா என்னான்னு கூட தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி எருவை உருவாக்கவும் எந்த விதமான செலவும் இல்லாமல், விதைப்பு அறுவடை நடவு அறுவடை பாருங்கள், வாழையெல்லாம் எப்படி வந்துட்டுருக்குன்னு செழிப்பாக, அந்த மாதிரி எருவை கூட எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி பண்ணையாக இதுவரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. 2-3 வருஷமாக
இதுக்கப்புறம் இருக்குமாங்கிறத காலத்தில் தான் பார்க்கணும். ஏன்னா தமிழர் வேளாண்மை முறை பண்ணின்னு நீங்கள் ஏன் யாரையுமே அடையாளம் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அவன் தமிழர் வேளாண்மையில் செய்கிறான், நிறைய பேர் அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க, 3 வருஷம் கழித்து அவங்க வேற ஒரு பக்கமாக போயிடுறாங்க. தமிழர் வேளாண்மை என்பதை என்னவென்று செய்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல இடங்களில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாவது நீரை உருவாக்கிட்டோம், நடவு எடுத்தது அறுவடை அப்படிங்கிற அடிப்படையில் பயிரை உருவாக்கியிருக்கோம், நெல்லையே உருவாக்கி இங்கே பண்ணிகிட்ருக்கோம். தூரத்துலலாம் தெரியறதெல்லாம் சோளங்க, ஏன் அங்கே தண்ணி இல்லை அவங்களுக்கு நெல் நடுற அளவுக்கு. வீட்டிலேருந்து குடம் குடமாக கொண்டுகிட்டு வந்து பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, வண்டியில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு டேங்கில் ஊற்றி பூச்சி மருந்து டேங்குக்கு. இங்கே நீரையே உருவாக்கியிருக்கோம், 2 போர் வேலை செய்யுது சரியா, வாழை போட்டிருக்கோம் சரியா. தமிழர் வேளாண்மை முறையில் வாழை எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள். விரும்புகிற நண்பர்கள் இங்கே வந்து பார்த்துக்குவாங்க. இவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றினா தானே இவர் தமிழர் வளர்ந்து நம்ம அடையாளப்படுத்த முடியும். இந்த கண்ணு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பண்ணை உருவாகும்பொழுது நான் சொல்லியிருக்கேன், ஒரு பொழுதுபோக்காகவும் வரவங்களெல்லாம் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகவும். பழங்கள் இருக்கணும், காய்கறிகள் வேணால் காய்கறிகள் இருக்கணும், கீரை வேணால் கீரை இருக்கணும், அந்த நிலம் தனக்குத்தானே வளப்படுத்திக்கணும், எல்லாமே இருக்கணுங்க. பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்கணுங்கிறேன். ஒரு விவசாயங்கிறது அப்படி தான் இருக்கணும். அது போலவே காய்கறிகள் மற்ற எல்லாம் இங்கே சாலை உரங்கள் நெடுக அழகாக பூமரங்கள் வைக்க சொல்லியிருக்கிறேன், பூச்செடிகள் வச்சுருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில வந்து ஒரு 10 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், 2 மரங்கள் வச்சு பயிரிடும்போது இடையில ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ, இந்த வாழை 1 வருஷத்து பயிர்னா 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது இடையில இன்னும் ஒரு 2 மரம் இருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு இடைவெளி இருக்கணும். வாழை வண்டி ஓடன்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த பூச்செடி இப்போ வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா 10 அடி தெரியும். இது வளர்ந்து முடித்த பிறகு இன்னொரு செடியும் இடிச்சுக்கிட்டு நிற்கும். இடையில ஒருத்தங்க நடந்து போக முடியாது, அது அதுக்கு மேலே படரவே இடம் இருக்காது. அந்த மாதிரி தயவு செய்து வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு புளிய மரம் வச்சிங்கன்னா ஒரு புளிய மரம் எவ்வளோ தூரம் படரும், அப்போ 2 புளிய மரத்துக்கு எவ்வளோ இடையில அவ்வளோ இடைவெளி இருக்கணும், அதுக்கு இடையில இன்னொரு புளிய மரமும் இருந்தால் நல்லது அப்படிங்கிற அளவுக்கு இடைவெளி கொடுத்தா அந்த மரங்கள் காலங்காலத்துக்கு சந்தோஷமாக வாழும். அந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் 2 செடி வச்சு வளர்ச்சி அடைஞ்சு முழுமை பெற்ற வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அதுக்கடையில் இன்னொரு செடி செழிப்பாக வளர்கிற அளவுக்கான இடைவெளி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஒரு மாமரமும் இன்னொரு மாங்கன்று வைக்கும்போது 2 மரமும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து வளர்ந்த பிறகு இடையில இன்னொரு மரம் வச்சிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு இடைவெளி, இது தாங்க உண்மையான பயிர் இடைவெளி. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது தாங்க குறுவை நண்டுவரை சம்பா நரிவோட வாழை வண்டியோட தென்னை தேர்வோட. அப்போ குறுவை பயிர் 6 அடி உயரம் ஆச்சாங்க, அப்போ 6 அடிக்கு அந்த பக்கம் அப்போ 12 அடியில் தான் ஒரு செடி வைக்கணுமானா அதோடய வாழுங்காலம் ரொம்ப கொஞ்சம், 1 வருஷம். அதனால் நண்டு நடந்து போகிற அளவுக்கு மட்டும் வச்சா போகிறோம். ஒரு அறுபதாம் குருவங்கிறது ஒரு 60 நாள்90 நாளில் வந்துடும் அது. அப்போ அதை போய் அவ்வளோ இடைவெளி வச்சிங்கன்னா நிறைய பணச்சிட்டு நீண்ட காலம் எடுக்கும், அந்த குறுகிய காலத்துக்குள்ளே விளைச்சல் வராது. அவ்வளவு தூரம் யோசித்து பேசியிருக்காங்க அவங்க சரியா. இந்த பயிர் நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். இவ்வளோ இடைவெளி வச்சு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நட்டுக்கிட்டே இருக்கணும். 5 அடி இடைவெளியில் வாழை வச்சிங்கன்னா என்னாகும், அடுத்த வருஷம் அவ்வளவும் இடிச்சுக்கிட்டு நிற்கும், எல்லாத்தையும் பிடிச்சி வெட்டி எறியணும். இது அப்படி இல்லை, இந்த கிளைகள்லாம் கூட விடலாம் சரியா. அதனால் முழுமையான பண்ணை மாதிரியாக இதை இப்போதைக்கு நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். தொடர்ந்து விரும்புகிற நண்பர்கள் தயவு செஞ்சு இங்கே வந்து பார்த்து புரிஞ்சு கற்றுக்கோங்க. இது மாதிரி பண்ணைகளை உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு வேலையாக இருக்காது. புல் வெட்ட வேணாம், பூண்டு வெட்ட வேணாம், அதுவே அதுக்கு உரத்தெல்லாம் எருவெல்லாம் தயார் பண்ணிக்குது. கிளையை கூட அறுத்து விட வேணாம், வேணுன்னா இலையை வெட்டி விற்றுக்கலாம், பூவை விற்றுக்கலாம், காயை விற்றுக்கலாம். இந்த வருஷம் 1 மரம் வைக்கிறீங்க, அடுத்த வருஷம் 3 மரம் வந்து தார் போடும். இதோ பாருங்கள் இங்கே எத்தனை மரம் கிளம்பி வந்து தார் போடுது பாருங்கள். வாழை இப்போ இந்த வருஷத்தில் இப்போ இந்த 1 மரம் வரும், அடுத்தது 5-6 மரம் வரும், அடுத்ததா இதில் தார் வெட்டிட்டீங்களா ஐயப்பா? இன்னும் வெட்டலை. இங்கே எழும்பும் போதே 2 மரம் வருது தார் போட சரியா, 2-3 மரம் வருது. அவ்வளவு மரமும் தார் போடலாம், ஏன்னா பக்கத்தில் இவ்வளோ இளைவெளி இருக்குது. அதுவும் அடுத்ததாக ஒரு மரம் தார் போட்டிருக்கு, அதுக்கு பக்கத்தில் அந்த தார் வெட்டின உடனே 2-3 மரம் தார் போடும் சரியா. அதில் இடைவெளியும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. செழிப்பான தாருங்க, அருமையான தாரு பாருங்க, காய்களை பாருங்க, ஒரு மாசு மறு இல்லை. இது முடியும் போது பக்கத்தில் 4 மரம் நிற்கிது பாருங்க,
ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு மரமும் இதுக்கு குறையாத செழிப்போட தான் வருது, ஒரே இடத்துலையே வருது, ஒரே வேர்லேருந்து வருது. நாலு மரம் தார் போடும் அடுத்தது, இந்த தடவை தான் ஒரு மரம், அடுத்தது நாலு மரம். அதை பாருங்கள் பக்கத்தில், அது வேறு ரகம் மொந்தங்கா. இதுவும் அதே மாதிரி தான், ஒன்று முடிஞ்சது, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் செழிப்பாக. இந்த பச்சிலாம் போடுவாங்களா அந்த மாதிரி ரகம் இது, வாழையிலேயே. இது முடியும் போது திருப்பி அடுத்தது மூணு தார் வெட்டு வரை வரும், இந்த இடைவெளி இருந்ததுனால தாங்க அது முடியும். இதை தான் சொன்னேன், பயிருக்கு பயிர்மான இடைவெளி, நடவு அடுத்தது அறுவடைங்க. விவசாயங்கிறது வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடாதுங்க, பயிர் வச்சுட்டிங்கன்னா அறுவடைக்கு போகணும், அந்த மாதிரி அது உரத்தை அதுவே தயார் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு வேளாண்மை இருக்குதுன்னு முதல்ல செஞ்சு காட்டினா தானே தெரியும். அதுக்காக தாங்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். விரும்புகிற நண்பர்கள் தொடங்குங்க. நன்றி, சந்திப்போம், வணக்கம்.